ஐயா சின்னிக்கான வீடியில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளில் சில பேர் பார்த்தீங்கன்னா அது என்னது நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்த கண்ணே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கண்ணு தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்பின் பண்ணி டாப் பண்ணி அலைவோம், அதெல்லாம் தேவையில்லை. ஃப்ரீயாக கொடுத்த கண்ணே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வாங்க வீடியோக்கில் போயிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஃபைவ் பார்த்துடலாம். அஞ்சாவது இடம் பார்த்தீங்கன்னா சைபர் பவுண்டி எம்பி ஃபைவ். ஓகேங்களா, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் ஒரு ப்ளஸ்ஸு, ரேஞ்ச் ஒரு ப்ளஸ்ஸு, அண்ட் ஸ்பீட் தான் அதனது மூவ்மெண்ட் ஸ்பீட் தான் பார்த்திங்கன்னா மைனஸு. உண்மையிலே பார்த்திங்கன்னா எம்பி ஃபைவ்க்கு இப்போ வந்திருக்க டபுள் ரேட் ஆஃப் ஏர் பார்த்திங்கன்னா வெப்பன் ட்ரையலில் வந்தது. ஆனால் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக சும்மா லாகின் ரிவார்ட்லேயே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் ஒரு கன்று. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜும் இருக்குது, ரேஞ்சும் இருக்குது. அதாவது எஸ்எம்ஜி கண்ணை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரேஞ்ச் இருந்தால் உண்மையிலே சூப்பராக அடிக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் எம்பி ஃபைவ் எக்ஸ் அதாட்டு பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட்டோட அடிச்சிங்கன்னா இந்த ஒரு கன்று பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். என்ன கிளாஸ் ஸ்குவாட்டில் பார்த்திங்கன்னா எம்பி ஃபைவ் எக்ஸ் இருக்காது, ஆனால் ரேங்க் மேட்ச்சுக்கு அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பர் கன்று. டபுள் டேமேஜ் வச்சுருந்தாலும் இது பார்த்திங்கன்னா அதுக்கு அதை வந்து அன்னைக்கு பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணலாம்னு நான் வந்து நினைக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டபுள் டேமேஜ்னால் வெறும் டேமேஜ் மட்டும் தான் வரும், ரொம்ப தூரத்தில் இருந்து நம்ம அடித்தாலும் பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து அதிகமாக போகுது. ஓகேங்களா, இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா டேமேஜும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, ரேஞ்சும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப தூரத்தில் இருந்தும் அதனது டேமேஜ் வந்து அதிகமாக விழும், பக்கத்தில் இருந்தாலும் டேமேஜ் அதிகமாக விழும். ஓகேங்களா, அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்த் பிளேஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கன்னுஸ்கின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்ல கன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாகின் ரிவலில் தந்துட்டு போயிட்டாங்க, அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் கொடுத்துருக்கோம். அதுக்காக மட்டும் இல்லை, மித்த கன்னோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்கின் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கீழே தான் இருக்குது, மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பர் கன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, சகேஸ் இந்த ஒரு இது தான் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் பிளேஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து பிளேஸுக்கு பார்த்திங்கன்னா மாறிடும். ஓகேங்களா, ஃபோர்த்து பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மணி ஏஸ்ட் A94 அதாட்டு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டில் தான் கொடுத்தாங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல கன் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா ரேட் ஆஃப் ஏர் ப்ளஸ்ஸு, ஆர்மர் பெனிட்ரேஷன் ப்ளஸ்ஸு, அதாட்டு பார்த்திங்கன்னா ரீலோட் ஸ்பீடு மட்டும் மைனஸு. அது நம்மளுக்கு தேவையில்லை, லாங் ரேஞ்சுக்கெலாம் ரீலோட் ஸ்பீடு மைனஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமே இருக்காது. இதுக்கு நான் ஏன் பார்த்திங்கன்னா ஃபோர்த்து பிளேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வெப்பன் ரயல் வந்திருக்கும், டபுள் ரேட் ஆஃப் ஏரோட வந்திருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெப்பன் ராயல் வவுச்சர்லாம் செலவு பண்ணி எடுத்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெறும் லாகின் ரிவார்டே கொடுத்துட்டாங்க, ஆனால் அந்த கண்ணுக்கு நீங்கராக அடிக்கி அதில் என்ன டபுள் ரேட் ஆஃப் ஏர் இருக்கும், இதில் ஒரு ரேட் ஆஃப் ஏர் இருக்குது அவ்வளோதான். மற்றபடி அதுலேயும் டேமேஜ் கிடையாது, இதுலேயும் டேமேஜ் கிடையாது. ஓகேங்களா, அதோட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்ல ஸ்கின் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். அதுக்கு நீங்கராக பார்த்திங்கன்னா இருக்கும் ரேட் ஆஃப் ஏர் பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது, கிரிட்டு கிரிட்டுன்னு அடித்து தூக்கி போட்டுருது, அவ்வளோ சூப்பரான ஒரு கன்று தான். ஓகேங்களா, இப்போலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஹெல்த்து தான் இருக்குது, ஒரு ஹெல்த்தில் நான் எத்தனை பேர் அடிப்பேன்னு பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேரை பார்த்திங்கன்னா அடிச்சிருவேன், அவ்வளோ சூப்பரான ஒரு ரேட் ஆஃப் ஏர் கன்று. ஓகேங்களா, அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர் பெனிஃபிகேஷனும் கொடுத்துருக்கிறதுனால கிளாஸ் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து A94 பார்த்திங்கன்னா திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா யாரும் வெஸ்ட் எடுத்து போட மாட்டாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டே எடுத்து போட மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஆர்மர் பெனிட்ரேஷன் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். ஆர்மர் பெனிட்ரேஷன் இருக்கிறதுனால அந்த ஒரு வெஸ்ட்டு அதெல்லாம் வெஸ்ட்டு போடாமலாம் வேறு லெவலில் டேமேஜ் போகும். ஓகேங்களா, அண்ட் அடுத்த கன்னு ஸ்கின் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைவ்லி பீஸ்டி M60 தான். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. இதோட கேம் ப்ளே பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை, ஏன்னா நான் இப்போ தானே வந்திருக்கேன், அதனால் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கேம் ப்ளே இல்லை. டபுள் ரேட் ஆஃப் ஏர் ஒரு மேகசின். ஓகேங்களா, உண்மையாலே ஒரு மேகசின் பார்த்திங்கன்னா மைனஸு, அண்ட் டபுள் ரேட் ஆஃப் ஏர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் அடிக்கும். இப்போ அப்டேட்டில் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு அடித்தோம்னா அதுக்கு வேறு பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒரு ரேட் ஆஃப் ஏர் கூட்டிட்டாங்க. இந்த ஒரு கன் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உட்காந்துட்டு அடித்தோம்னா கிட்டத்தட்ட ட்ரிபிள் ரேட் ஆஃப் ஏர் மாதிரி வேறு லெவலில் அடிக்கும். ஓகேங்களா, அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டு அடிக்கிறது எனக்கு தெரிஞ்ச மேல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா M60Y வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செல்லுபடியாக ஆகாது. ஓகேங்களா, M60Y பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு அடித்தா அடிக்க முடியாது. அதே நம்ம M60 சாதா M60 பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு அடித்தா அந்த ஒரு மிஷின் மோடோ ஏதோ ஒன்று ஆன் ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேமேஜ் அதாவது சாரி ரேட் ஆஃப் ஏர் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ப்ளஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதோட பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மேகசின் மட்டும் மைனஸு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா M60க்கு எவ்வளோ புல்லட் இருந்தேன்னு தெரில, இப்போ மிஷின் கன் மோடில் மாற்றினதுனால அந்த ஒரு மிஷின் கன் மோடு கொண்டு வந்ததுலேயும் ஒரு நல்லது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மேகசினை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 புல்லட்டுக்கிட்ட வச்சுட்டாங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா சூப்பராக அடிக்கும், மேகசின் மைனஸ்லாம் பெரிய காரியமே இல்லை. நம்ம ரெண்டாவது இதை பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே இது வந்து தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. அந்த ஒரு தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் பார்த்திங்கன்னா நல்ல விஷயமா தந்தாங்க. இது பார்த்திங்கன்னா டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டாக தான் நிறைய இது வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா F4 வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க, டபுள் ரேட் ஆஃப் ஏர் ஒரு டேமேஜ் ஒரு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா மேகசினு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதனது எம்
ஃபோரே உனக்கு பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரியாக கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கன் ஸ்கின் பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக போகிற கன் ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் இருக்கும். அது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இதே பவர் தான். அதை பார்த்திங்கன்னா ஒன் பஞ்ச்மேன் கூட ஜெனாஸ் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எம்ஃபோரே ஒன்று வந்தது, அதுக்கும் பார்த்திங்கன்னா இதே பவர் தான். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் முடிஞ்சது, அதுக்கும் இதே பவர் தான். ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் ஃப்ரீயாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக் தான். எனக்கும் பார்த்திங்கன்னா கிடச்சிட்டு நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுருவோம், இதை எடுங்க மீதியெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்திருப்பீங்கன்னு தான் நினைக்கேன். உண்மையிலே பார்த்திங்கன்னா கிளாஸ் குவாட்டர்லாம் உண்மையிலே தரமாட்டிக்கு டபுள் ரேட் ஆஃப் ஒரு டேமேஜ் கொடுத்துருக்கிறதுனால அற்புதமாகவே பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதை விட்டுட்டோன்னு எத்தனை பேர் உட்காந்து அழுதிங்கன்னு தெரில, ஆனால் ஒரு உண்மையாலே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு கன்னு, டபுள் ரேட் ஆஃப் ஒரு டேமேஜ், மேகசின் மைனஸ் பண்ணதெல்லாம் பெரிய காரியமே இல்லை. அது என்னது லாங் ரேஞ்சுக்கெலாம் பார்த்திங்கன்னா மேகசினு அந்த ரீலோட் ஸ்பீடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணால் குறையே இல்லை. ஓகேங்களா? ஷார்ட் ரேஞ்சுக்கு மைனஸ் பண்ணால் தான் உண்டு. ஆனால் இந்த கன்னு பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஏர் அண்ட் ஹெட்ஷாட்டுக்கு பார்த்திங்கன்னா ட்ராக் ஹெட்ஷாட்டுக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து செகண்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கின்னா என்னடா அப்படி ஸ்கின் இருக்குது, என்னடா அப்படி ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஸ்கின்னை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரதா சிரிக்கிறதா என்னன்னே தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 28 நாள் லாகின்ல தான் வந்தது, வேறு எதுவுமே கிடையாது. விண்டர்லேண்ட் எம்பி பட்டி தான், டபுள் ரேட் ஆஃப் ஏர் ஒரு அக்யூரசி மைனஸ். உண்மையிலே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எம்பி பட்டி ஸ்கின்லேயே ஒரு டாப் 3க்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கின் வந்துடும், ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின். ஓகேங்களா? அவ்வளோ சூப்பராக பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் லாகின் பண்ணால் அப்படி ஒரு கன்ன ஸ்கின் பார்த்திங்கன்னா தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 28 நாள் லாகின் பண்ணாலாம் ஒரு கன்ன ஸ்கின் தரமாட்டுக்காங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ தான் பார்த்திங்கன்னா இது வந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா 27 நாள் லாகின் பண்ணி 28வது நாள் பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே போல, அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். உங்கள் யார் கேட்டிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% லக்கு தான். அவ்வளோ சூப்பராக பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஏர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த ஒரு வீடியோலேயே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அக்யூரசி மைனஸ் ஆனதெல்லாம் மேட்ரே இல்லை, ஏன்னா எம்பி படத்தில் யாருக்குமே பார்த்திங்கன்னா புல்லட் சாதுரும். ஆனால் ரேட் ஆஃப் ஏர் பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ராக் ஹெட் ஷாட்லாம் அடிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ரேட் ஆஃப் ஏர் கன்னில் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக அடிக்கலாம். எந்த ஒரு கன்னாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் இருக்க கன்னெலாம் விட்டே விட்டுறாதீங்க. ஏன்னா ஹெட் ஷாட்டு ட்ராக் ஹெட் ஷாட் பார்த்திங்கன்னா அருமையாக விடும், அதனால் பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. இப்படி ஃப்ரீயாக கொடுத்த கன்னு ஸ்கின்னுக்கு வச்சு விளையாடாமல் அந்த கஷ்டப்பட்டு நான் போக்கர் தான் எடுப்பேன், நான் அந்த இன்குபேட்டரில் வந்து M4A1 தான் எடுப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம்தான். நீங்கள் வேஸ்ட்டாக தான் டைமண்ட்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரீ கன்னு ஸ்கின்னே நிறைய இது ஊர்பட்டது இருக்குது. இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா Part 2, Part 3 அப்படிலாம் போடலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது அண்ட் ஃப்ரீயாக ஹலாக் எப்படி எடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உண்மையிலே பார்த்திங்கன்னா உட்காந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 ரூபா செலவு பண்ணால் பார்த்திங்கன்னா ஹலாக் எடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். இதோட Part 2, Part 3லாம் இன்னும் ஒரு 4-5 நாளில் பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நானு. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.